ஒலி புத்தகம் நேயர்களுக்கு அன்பான அழகான காலை வணக்கம். நமது நம்பிக்கை மாத இதழில் சந்திரசேகரன் அவர்கள் எழுதிய அன்பு என்னும் அழகான பாதை எனும் தலைப்பை இன்று நாம் ஒலிவடிவில் கேட்க இருக்கிறோம். உங்கள் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது மனதில் எழும் ஒரு கேள்வி, எப்போதெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன்? பதில், எப்போதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்த அன்பின் அடிப்படையில் செயல்களை செய்திருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் வாழ்ந்திருக்கிறீர்கள். இருப்பது வேறு, வாழ்வது வேறு. மூச்சு விட்டு கொண்டிருக்கும் வரை நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் மட்டுமே நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வு வரும். வாழ்ந்திருப்போம், அது எப்போது தெரியுமா? எந்த செயலையும் அன்போடு செய்யும் போது, அன்பை அடிப்படையாக ஆதாரமாக வைத்து கொண்டு செயல்படும் போது மட்டுமே நாம் வாழ்ந்திருக்கிறோம். சந்தேகமாக இருக்கிறதா? நீங்கள் எப்போதேனும் இரத்த தானம் செய்திருக்கிறீர்களா? அதுவும் முன்பின் தெரியாத ஒருவருக்கு இரத்தம் கொடுத்திருக்கிறீர்களா? மருத்துவமனையில் அந்த இரத்தத்தை அந்த ஒருவரின் உடலுக்குள் செலுத்துவதை பார்த்திருக்கிறீர்களா? அப்போது உங்களை அறியாமல் மனம் நெகிழ்ந்து லேசாக கண்கலங்கியிருக்கிறதா? என்னாலும் ஒரு உயிரை காப்பாற்ற முடிந்திருக்கிறதே என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றி ஒரு பெருமித உணர்வை கொடுத்த அப்போது நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இன்று நம்முன் தோன்றும் ஒரு கேள்வி, எல்லோரும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வேலையை அன்போடு செய்கிறோமா? நான் அன்போடு செயல்படுகின்றேனா? பல நேரங்களில் உழைத்து உழைத்து வாழ்க்கை இயந்திரத்தனமாக மாறிவிட்டது. நாம் ரோபோக்களாக மாறிவிட்டோம். இதற்கு மேல் ரோபோக்களுக்கு அறிவையும் உணர்ச்சியையும் கொடுத்துவிட்டால் அவைகள் அன்போடு செயல்படலாம். ஆனால் நாம் மட்டும் இப்போது இருக்கும் ரோபோக்கள் போலவே இருப்போம். நாம் ஏன் அன்பு செலுத்த வேண்டும்? சரியான கேள்வி. நீங்கள் அன்பு செலுத்திதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. காரணம், நீங்கள் அன்பினால் உருவானவர். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அன்பால் இணைந்ததால் நாம் பிறந்தோம். நம்மை உருவாக்கிய மூலப்பொருள் அன்பு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருளில் மூலப்பொருளின் அம்சங்கள் இருக்க வேண்டாமா? அதனால்தான் வள்ளுவ பெருந்தகையும் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். இந்த அன்பை வெளிப்படுத்துவதிலும் ஒரு நளினம் வேண்டும். அந்த அன்பு நீர் நிறைந்த கிணறாக இருக்கலாம், அல்லது பூங்காவில் காணும் பீச்சி அடிக்கும் நீரூற்றாக இருக்கலாம். கிணற்றில் இருக்கும் நீர் வெளியே தெரியாது, பீச்சி அடிக்கும் நீரை வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் அன்பு கிணறாக இருந்தால் சிறப்பு. 100 ஏழை குழந்தைகளுக்கு திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். அதற்கு ஒரு நிகழ்ச்சி, புகைப்படங்கள், பத்திரிகை விளம்பரங்கள், செய்திகள், தனியான புன்னகை. ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டுக்கள். இதுதான் பீச்சி அடிக்கும் நீரூற்று. தூத்துக்குடியில் என் நண்பரின் தந்தை ஒருவர் ஒரு மஞ்சள் பையில் கத்தை கத்தையாக கரன்சி நோட்டுகளை போட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு அனாதை பிள்ளைகளின் இல்லத்திற்கு சென்று இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் என்று அவ்வப்போது கொடுத்துவிட்டு வருவார். எந்த விளம்பரமும் இல்லாமல் நடக்கும். அவர் ஓர் அன்பு கிணறு. அன்பு பாதையில் எப்படி பயணத்தை தொடங்குவது? யோகானந்த பரமஹம்சர் அவர்களுடைய ஒரு கருத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தால் அன்பின் பரிமாணம் தெரியும். நம் எல்லோருக்குமே ஆண்டவனுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஆசை. கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்கிறோம். அர்ச்சனை, அபிஷேகம், பேர் எழுதிய மின்குழல் விளக்கு, இப்படி நன்றியை பல வகைகளில் செலுத்துகிறோம். இதெல்லாம் வேடிக்கைதானே? இறைவனுடைய சிலைக்கு மாலை போட்டோமே, அந்த மலர்கள் யாருக்கு சொந்தம்? அந்த மாலையை வாங்கும் வலிமையை உங்களுக்கு கொடுத்தது யார்? இறைவனுக்கு சொந்தமான பொருளை இறைவனுக்கே கொடுத்துவிட்டு நான் இறைவனுக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கூறுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்குள் நுழைந்து ஒரு மைசூர் பாக்கை எடுத்து அதன் உரிமையாளரிடம் இது என் அன்பின் காணிக்கை, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது போல இருக்கிறது. கொடுத்தல் என்பது என்ன? ஒருவரிடம் இல்லாத ஒன்றை, அவருக்கு தேவைப்படும் ஒன்றை அளிப்பதே கொடுத்தல். இறைவனிடம் இல்லாத ஒன்று எது? உங்களுடைய அன்பு மட்டுமே. இதை இறைவன் நமக்கு கொடுத்து நாம் இறைவனுக்கு தர முடியாது. நாம் தான் வலிய வந்து இறைவனுக்கு நம்முடைய அன்பை தர வேண்டும். ஆனால் எப்படி தருவது? இறைவனுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதா? இறைவன் நமது பக்கத்து வீட்டு திண்ணையிலா உட்கார்ந்திருக்கிறார்? நாம் அவரை போய் பார்த்து
பிரகாஷ்ராஜ் ஸ்டைலில், கடவுளே ஐ லவ் யூ என்று சொல்ல எங்கு தேடினாலும் கடவுள் கிடைக்க மாட்டார். அப்படியானால் அவருக்கு தேவைப்படும் அன்பை எப்படி கொடுப்பீர்கள்? ஒரே ஒரு வழி இருக்கிறது. உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பாசமுடனும் அன்புடனும் பழகினால் தந்தையாகிய நீங்கள் எப்படி மகிழ்வீர்கள்? நம் அனைவருக்கும் தந்தை கடவுள். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தினால், விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து உதவிகள் செய்து பாசங்களை பரிமாறிக்கொண்டால் கடவுள் எவ்வளவு மகிழ்வார்! ஆகவே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பது போல, அன்பே சிவம் அன்பே கடவுள் என்பது போல, மனிதருக்கு மனிதர் அன்பு காட்டுவதும் அரவணைத்துக் கொள்வதுமேதான் இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன். உண்மையிலே உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அப்படியானால் மற்றவர்களிடம் அன்பு காட்டுங்கள். இந்த அன்பை எப்படி செலுத்துவது? உலகில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்தாலும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அந்த மிக குறைந்த மனிதர்களிடம் நாம் அன்பாக இருப்போமே. யாரிடம் பேசினாலும் பழகினாலும் நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களின் மீது அக்கறை வைத்திருக்கிறேன் என்கின்ற வகையில் உங்கள் சொற்கள், உடல் மொழி, புன்னகை ஆகியவை அமையட்டுமே. இது பீச்சி அடிக்கும் நீரூற்றாக அமையாமல் நீர் நிறைந்த கிணறாக இருக்கட்டுமே. தன் தந்தை தாயை உடன் பிறந்தோரை பட்டினி போட்டுவிட்டு ஊர்மெச்ச சமூக சேவை செய்யும் மனிதர்களை பார்க்கிறோம். அன்பு காட்டும் பணி முதலில் குடும்பத்தில் தொடங்கட்டுமே. முதலில் இல்லத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் அன்பாக பேசுகிறோமா? அவர்களுக்கு உதவுகிறோமா? எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும், எந்த நிறுவனத்திற்குள் நுழைந்தாலும் இந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நிறுவனம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர். பாடத்திட்டத்தின்படி உங்கள் பாடப்பகுதிகளை முடித்துவிட்டு போவது மட்டும் உங்களை ஆசிரியராக அடையாளம் காட்டாது. என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும், சாதனைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணி திட்டமிட்டு கல்வி புகட்டுங்கள். இது ஒரு எடுத்துக்காட்டுதான். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் உங்கள் எண்ணம் உங்களுடன் பணிபுரியும் அத்துணை பேரும் வாழ்வில் உணர வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். அன்பு காட்டுவதற்கென்று தனியான இடமோ சூழ்நிலையோ தேவையில்லை. வைரம் எப்போதும் ஒளிர்வது போல அன்பு காட்டுதலும் மிக இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டே இருத்தல் வேண்டும். யாரை எங்கே சந்தித்தாலும் அந்த அன்பு ஒளிருதல் வேண்டும். கண்டித்தாலும் கூட அதில் அன்பு மிளிர வேண்டும். கத்தரிக்காய் கொத்தமல்லி விற்றாலும் சரி, அல்லது டொயோட்டா இனோவா கார் விற்றாலும் சரி, அதை சிரித்த முகத்துடன் அன்பாக விற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! வாழ்வில் நீங்கள் மிகவும் நெகிழ்ந்து மகிழ்ந்த சம்பவங்களை எண்ணி பாருங்கள். நீங்கள் காதலித்த நாட்கள், மனைவியோடு உறவாடிய கணங்கள், பிள்ளைகளை கொஞ்சிய நேரங்கள், பெற்றோரின் காலில் விழுந்த நிகழ்வுகள், யாருக்கோ படிக்க உதவிய நாட்கள், வறியோருக்கு வாரி கொடுத்த நாட்கள், யாருக்கோ பள்ளியில் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்தது, கெஞ்சி கூத்தாடி வேலை வாங்கி கொடுத்தது, இப்படி எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க நீங்கள் உண்மையாக வாழ்ந்த கணங்களை உணர்ந்து கொள்வீர்கள். இனியும் எப்படி வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை தெரிந்து கொள்ள இதுவும் ஒரு சிறந்த வழி. அன்பு என்பது எதிர்பார்க்காமல் செலுத்த வேண்டிய ஒன்று. ஆனால் அதற்கும் பலன் உண்டு. ஒரு பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் கொடுத்துவிட்டு அவன் என்ன திரும்பத் தருவான் என்று நாம் எதிர்பார்த்து நிற்பதில்லை. ஆனால் நீங்கள் 100 பிச்சைக்காரர்களுக்கு 100 ரூபாய் கொடுங்கள், எங்கிருந்தோ ஒரு நாள் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய் வரவேண்டும் என்பதற்காக பிச்சை போடாதீர்கள். ஆனாலும் 1000 ரூபாய் வரும். காரணம், அன்பும் கருணையும், அன்பையும் கருணையும் ஈர்த்தாக வேண்டும். அது ஈர்ப்பின் விதி. நீங்கள் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடனேயே மடிந்துவிடும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக செய்தவை அழியா வரம் பெற்று நிலைத்து நிற்பவை என்று ஆல்ஃபர்ஃபைன் என்பவர் கூறிய வரிகள் நினைவில் நிற்க வேண்டியவை. அழகப்ப செட்டியாரும் அண்ணாமலை அரசரும் என்ன உடுத்தினார்கள், உண்டார்கள், அணிந்தார்கள் என்று நாம் எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் அவர்கள் கட்டிவிட்டு சென்ற பல்கலைக்கழகங்கள் அன்பின் பெருமைக்கு கட்டியம் கூறுகின்றன. நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்கிறோம்? அன்பு சர்வ வல்லமை படைத்தது. எல்லா மதங்களும் ஞானிகளும் அன்பைத்தான் போதித்தார்கள். எல்லோருமே அன்பு என்ற பாதையில் பயணம் செய்தால் எதற்கு இந்த கண்ணிவெடிகள், தற்கொலை படைத்தாக்குதல்கள், ஏவுகணைகள், அணுகுண்டுகள், வறுமை, கண்ணீர், வெறுப்பு, சலிப்பு, கோபம், பொறாமை, எரிச்சல், விரக்தி, சுயநலம், அகந்தை என்று எத்தனையோ பாதைகளுக்கு இடையில்
அழகாக ஒளிரும் அன்பு என்னும் பாதையை தேர்ந்து பயணம் செய்து உண்மையாக வாழலாமே. ஒளிப்புத்தகம் நேயர்களே, அன்பு காட்டுவதற்கென்று தனியான இடமோ சூழ்நிலையோ தேவையில்லை. வைரம் எப்போதும் ஒளிர்வது போல அன்பு காட்டுதலும் மிக இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டே இருத்தல் வேண்டும். இவ்வாறாக ஆசிரியர் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார். மீண்டும் நாளை ஒரு ஒளி புத்தகத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் நன்றியுடன் சோபனா சிவகுமார்.